தான் பார்க்க போறோம். கேர் டிப் கிடையாது, ஹேர் டிப்ஸ்ல தான் பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், நமக்கு தெரியாம கூட அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிருக்கலாம். அதெல்லாம் நம்ம இனிமே அவாய்ட் பண்ணி நம்ம ஹேரை வந்து ப்ரொடக்டிவா பார்த்துக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த டிப் நான் எனக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் தான் என்ன நெக்ஸ்ட் டே பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ நான் இப்ப வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கள் வெளில போகிறோம், இல்லை ஸ்பெஷல் டே ஸ்பெஷல் ஒகேஷன் அது மாதிரி நம்ம வெளில போகிறோம்னா மோஸ்ட்லி ஃப்ரீஷாவில் தான் போவோம். ஆயில் அப்ளை பண்ணவே மாட்டோம், அது பண்ணாலும் ஒன்றும் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். அப்படிலாம் வெளில போகும்போது நம்ம ட்ரை ஹேரோட வெளில போனாலே நம்ம ஹேர் வந்து நிறைய டேமேஜ் ஆகும். நம்ம அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணாலும் வெளில போகும்போது துப்பட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, காட்டன் துப்பட்டா வந்து உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே நல்லா கட்டிக்கோங்க. இல்லை நான் பஸ்ஸில் தான் போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு அந்த வேவ் வந்து படும்போது உங்களுக்கு அந்த ஹேர் டேமேஜ் ஆகும், நிறைய வந்து வெடிப்பெலாம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி காட்டன் ஷால் வந்து நார்மலாகவே போட்டுக்கோங்க. மற்றவங்க வந்து தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சி எனக்குமே யோசிக்காதுங்க, நமக்கு நம்ம சிறுத்தான் முக்கியம். ஸோ எங்கேயாவது வெளில போகிறீங்க அப்படின்னா வேர் பண்ணிக்கோங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தலை குளிக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஹேர் வந்து கோம் பண்ணாமல் அது ஆல்ரெடி சிக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கோம் பண்ணாமல் நம்ம அப்படியே போய் குளிக்க போகும்போது ஷவர்லையோ இல்லை தண்ணி ஊற்றும் போது நம்ம ஹேர் வந்து சிக்கு பிரிஞ்சிரும், சிக்கெலாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறது முட்டாதரும். அதை என்றைக்குமே செய்யாதீங்க, பிகாஸ் நீங்கள் அப்போ வந்து சிக்கு போன மாதிரி தான் இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேவும் போது உங்களுக்கு நிறைய ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த தப்பை என்றைக்குமே செய்யாதீங்க. தலை குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சிக்கெல்லாம் உடச்சிட்டு அதுக்கப்புறமே போய் தலை குளிங்க. தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு விடிய காலில் தலை குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது சுடு தண்ணி தான் நம்ம குளிப்போம். ஹாட் வாட்டரில் குடிச்சா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த ஜில்லேருந்து நமக்கு கொஞ்சம் ப்ரிவெண்ட் ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்படி என்றைக்குமே செய்யாதீங்க. நம்ம ஏன் சுடுதண்ணியில் தலை குளிக்கக்கூடாதுன்னா இப்போ நம்ம தலை குளிச்சிட்டோம், சுடுதண்ணியில் குளித்தோன்னா நம்ம போஸ்லாம் ஹேர் உள்ள போஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ உங்கள் ஹேர் வந்து ஈஸியாக வந்து அப்படியே கிளறணும்னு சொல்லுவாங்களா, அதுமாரி தலை குளிக்கும் போது நிறைய வந்து ஹேர் வந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படி அதனால் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஏதாவது ஒரு பேக் போடுறதுக்கு முன்னாடி வேப்பர் பண்ண சொல்லுவாங்க. வேப்பர் பண்ணால் நம்ம வந்து ஃபேஸில் உள்ள போஸ்லாம் ஓப்பன் ஆகி அதில் உள்ள டெஸ்டன்ஸ்லாம் வெளில வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் தட் ஹேருக்கும் அப்படி தான், நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம போஸ்லாம் ஓப்பன் ஆகி நம்ம ஹேர் வந்து லூசன் ஆகி நம்ம ஹேர் நிறைய வந்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால எனக்கு ஹாட் வாட்டரில் தலை குளிக்காதீங்க, மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் மிதமான தண்ணியே குளிங்க. ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிட்டு எப்போதுமே தலையில் வந்து அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம டைல்யூட் பண்ணாமல் பண்ணாலும் அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும், அது அந்த இடத்துல மட்டும் ஸ்டே ஆகிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் டைல்யூட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அது எங்கே ஓவராலாக போகும் அண்ட்ஸ் அகைன் திங் நிறைய ஷாம்பு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர்லேயே இன்றைக்குமே தலை குளிக்காதுங்க, அதுக்கு முன்னாடி உங்கள் தலையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன் ட்ரை ஹேர்லேயே தலை குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா தலை குளிச்சதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹேர் வந்து ட்ரை பண்ணுவோம், அப்போ ஆல்ரெடி ட்ரையாக இருக்கும் நம்ம ஹேர், திருப்பி தலை குளிச்சதுக்கப்புறம் இன்னும் ட்ரையாக போகும், நிறைய உங்கள் ஹேர் வந்து உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால என்றைக்குமே தலை வந்து ட்ரை ஹேரில் குளிக்காதுங்க. சிக்ஸ்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக தலை குளிக்கவே கூடாது. நம்மனா குளிக்கிற டைம் அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நைட் ஃபுல்லாக, அது சோக் ஆகட்டும் தப்பே கிடையாது. பிகாஸ் ஏன் வந்து நான் சோக் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன்னா சிக்ஸ் டேஸ் நம்ம தலை குளிக்கும் போது நம்ம ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக போகணும், அண்ட் தென் வந்து நம்ம ஹேர் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து நம்ம ஹேர் வந்து பார்க்கவே அன்ஹெல்தியாக தெரியும். ஸோ அதனால அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு குளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா நைட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும்ல, அப்போ வந்து நீங்கள் நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே போய் குளிக்கப்போங்க. ஸோ செவன்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலைலாம் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமே தலை வந்து துவட்ட ஆரம்பிப்போம். துவட்டும் போது நம்ம இப்படி இப்படி வந்து துண்டை வச்சு இப்படி இப்படி அடிக்க ஆரம்பிப்போம். அடிக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளே நம்ம முடியை வந்து வா அப்படின்னு பிச்சு இழுக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம எப்போ வெட்டாராக இருந்தாலும் நம்ம போஸ் தான் கொஞ்சம் ஓப்பனில் இருக்கும். ஸோ அப்போ வந்து முடி லூசன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்குது, அப்போ நிறைய வந்து முடி வெள்ள வரும். எயித்து டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது உங்கள் ஹெட்டில் ஸ்பிட்டனிங் ஹேர்ஸ் இருந்தால் வயசுன்னு தோல்லே கட் பண்ணிடுங்க. அதை நம்ம ஹேர் கட்னு பார்க்கும்போது ஹெல்த்தியாகவும் காட்டாது, அண்ட் தென் அது லுக் வைஸ் பார்த்தாலும் ஹெல்த்தியாக காட்டாது, அது நம்ம ஹெல்த்தியும் கூட கிடையாது. ஸோ அதனால் எங்கே பார்த்தாலும் அது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுன்னு சொன்னால் அப்படி முடி ஃபுல்லாக சேர்த்து கட் பண்ணுறது கிடையாது, இங்கே லைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மட்டும் கொஞ்சோண்டு கட் பண்ணுங்கள். நைன்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலை குளிச்சதுக்கு அப்புறமே ஹேர் ட்ரையாகிறதுக்காக ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் வந்து சீக்கிரமாக போகணும் டைம் ஆகிடுச்சு அப்படிங்கும் போது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கும் போது அதை யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஹேருக்கு வந்து ஹெல்தி கிடையாது. உங்களுக்கு வந்து அது காயணும் அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே எடுத்து சும்மா ஒரு கிளிப் மாதிரி ஒன்று போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா, கிளிப்னா டோட்டலாக கிடையாது, லைட்டாக இந்த ரெண்டுத்தை மட்டும் எடுத்து இப்படி கிளிப் மாதிரி கொடுத்துட்டு அப்படி விட்டுட்டிங்கன்னா அது நார்மலாகவே காய்ச்சிரும். நீங்கள் அதை பற்றி எந்த கேருமே பண்ணிக்க வேணாம். நீங்கள் அதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி நல்லா போட்டதை ஹீட் பண்ணி நம்ம ஹேரை வந்து நம்மளே கொடுமைப்படுத்த வேணாம். ஸோ அதனால் ஃப்ரீயாக விடுவோம். டென்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது வார்ம் ஆயில் தான் எப்போவுமே அப்ளை பண்ண சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ நீங்கள்
கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னதுதான், நம்ம லைட்டாக எது பண்ணாலுமே, லைட்டாக நம்ம எது யூஸ் பண்ணாலுமே நம்மளை ஹெட்டோட போர்ஸ் தான் அது ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்ம ஆயில் வந்து மசாஜ் மாதிரி செஞ்சோன்னா அது நல்லா அதில் உள்ள எல்லாமே வந்து ஹெட்டுக்குள்ளே போகும், ஹேரும் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வார்ம் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது தலை பின்னும் போது டைட்டாக நம்ம இழுத்து பின்னும்போது என்ன ஆகும்னா, ஹேர் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். நம்ம ஹேர் வந்து எப்படி இருக்கணும்னா, ஃப்ரீயாக தான் இருக்கணும். அது வந்து நம்ம ஃப்ரீயாக தான் விடணும். நம்ம வந்து அது என்னன்னா, ரொம்ப டைட்டாக இங்கேருந்து எடுத்து இங்கே கிளிக் குத்தி அங்கேருந்து எடுத்து கிளிக் குத்தி, ஒரு சில பேர்லாம் வந்து டைட்டாக இங்கே வந்து போடுவாங்க. அப்படிலாம் போடும்போது நமக்கு பார்க்க லுக்கு பார்க்க நல்லாயிருக்கும், பட் ஆனால் அது அவ்வளோவுமே அன்ஹெல்தி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு தான். ஸோ அதெல்லாம் எனக்குமே பண்ணாதீங்க. இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே நீ எல்லாமே ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் கொஞ்ச நாள் வரைக்கும் எல்லாம் ஃபாலோ பண்ணது கொஞ்ச நாள் கிடையாது, ரொம்ப நாள் வரைக்கும் எனக்குலாம் தெரியாது. எனக்கு தெரியாததுக்கப்புறம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணால் நீங்களும் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் தான் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நான் உங்களை பார்க்குற வரைக்கும் பயப்படாமல்.